வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இனிமேலும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் வரலாம் தெரியவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 9th, 10th, 11th, 12th மட்டும் இல்லாமல் நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லான நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது என்னோட ஒரு மிக தாழ்மையான ரெக்வஸ்ட். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th, 12th நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கெமிஸ்ட்ரி ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீரியாடிக் டேபிள் பற்றி தான். ஸோ பீரியாடிக் டேபிளை ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, பீரியாடிக் டேபிள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால தான் நம்ம பீரியட் டேபிளை பற்றின ஷார்ட்கட் வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் நிறைய பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் 4 மேஜர் பிளாக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் லாஸ்ட்டு செல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து மொத்த பீரியட் டேபிள் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை 4 மேஜர் பிளாக்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி தான். ஸ்டூடெண்ட்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சின்ன விஷயந்தான். மொத்த பீரியட் டேபிளை ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காலனின்னு வச்சுக்கோங்க. அதில் எஸ் பிளாக்கில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட குவார்டர்ஸில் இருக்க மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். பி பிளாக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடுகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ புரியுதா அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட் டேபிளில் 13th காலத்துலேருந்து 18th காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 காலங்கள் பீரியடிக் டேபிளில் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வரும். இன்றைக்கி நம்ம பி பிளாக் எலிமெண்ட்டில் என்ன குரூப் பார்க்க போகிறோம்னா குரூப் 18 பார்க்க போகிறோம். இந்த குரூப் 18 நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எக்ஸ்க்ளூடிங் ஹீலியம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து டிசைனில் தப்பாயிருச்சு. இப்போ நம்ம வீடியோ போடும்போது நான் பார்த்தேன். ஸோ இது திருத்துறதுக்கு லேட் ஆகும், அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நோபல் கேஸஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஹீலியம், நியான், கிரிப்டான், ஆர்கான், செனான், ரேடான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதில் ஹீலியம் வந்து அச்சி ஸ்டூடெண்ட்ஸ், நியான் வந்து என்இ, ஆர்கன் வந்து ஏஆர், கிரிப்டான் வந்து கேஆர், செனான் வந்து இசட்இ, அண்ட் ரேடான் வந்து ஆர்ஆர். சரிங்களா? அகைன் ஒரு தடவை சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஹேமா, நேரு, அரவிந்த் அண்ட் கிருஷ்ணன் காட் ஜெராக்ஸ் ஃப்ரம் ரேணுகா. ரேணுகாட்ட இருந்து ஹேமா, நேரு, அரவிந்த், கிருஷ்ணன் இந்த 4 பேரும் ஜெராக்ஸை வாங்கிக்கிட்டாங்க அல்லது பெறப்பட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இசைஞ்சாவும் வச்சுக்கலாமா? ஹேமா, நேரு, அரவிந்த், கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே ரேணுகாட்டிலிருந்து ஜெராக்ஸை வாங்கிக்கிட்டாங்க. அதுதான் அந்த சென்டென்ஸோட தமிழ் அர்த்தம். இப்போ பாருங்கள், ஹேமாவில் இருக்கக்கூடிய அச்சி வந்து ஹீலியத்தை குறிக்குது ஸ்டூடெண்ட்ஸ், நேருவில் இருக்கக்கூடிய என்இ வந்து நியானை குறிக்குது, அரவிந்தில் இருக்கக்கூடிய ஏஆர் வந்து ஆர்கனை குறிக்குது, கிருஷ்ணனில் இருக்கக்கூடிய கேஆர்ஐ வந்து கிரிப்டானை குறிக்குது, சாரி கேஆர் வந்து கிரிப்டானை குறிக்குது, ஜெராக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்இ வந்து ஜெனானை குறிக்குது, அண்டு ரேடனில் இருக்கக்கூடிய ஆர்என் வந்து ரேணுகாவை குறிக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஹேமா, நேரு, அரவிந்த், கிருஷ்ணன் காட் ஜெராக்ஸ் ஃப்ரம் ரேணுகா. ஆக்சுவலாக ஜெராக்ஸ்ன்றது கம்பெனியோட நேம், அது ஃபோட்டோ காப்பீஸ் தான் சொல்லணும் நம்ம. பட் நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது வந்து ஜெராக்ஸ் தான் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த வார்த்தையுமே நான் ஷார்ட்கட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸை நீங்கள் வாசிக்கும் போது ஹீலியம், நியான், கிரிப்டான், செனான், ரேடான் அந்த பேர்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டாவது வீடியோக்கு வந்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க், அதாவது நம்மளோட குரூப், நம்ம வெற்றி விக்க சக்கரமியோட டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 11th, 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜெய் நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜியில் இருக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ், குட்டி குட்டியான தகவல்கள் வந்து நிறைய அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணல், கிளிக் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.